இந்தியாவில் முதன் முதலாக தேர்வு கூட்டணியை முடிவு செய்தது தொகுதி பங்கீட்டினை முடிவு செய்தது மு க ஸ்டாலின் அவர்கள்தான் ப சிதம்பரம் பேச்சு சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றிய புதுவயிலில் ஒன்றிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் பேசும் போது கூறியதாவது கடந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதோ அதுபோல இந்த முறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது இது எதை காட்டுகிறது என்றால் இரண்டாயிரத்து பத்தொன்பது திமுக கூட்டணிக்கு என்ன முடிவு வந்ததோ அதே முடிவு எப்பொழுதும் வரும் என்பதை காட்டுகிறது காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருக்கும் போது பின்தங்கிய மக்களுக்கு அரசியல் சாசனத்தை திருத்தி ஒதுக்கீடு தந்தது இரண்டாயிரத்து ஐந்தில் மத்திய அரசு பள்ளியில் கல்லூரிகளில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்து வாய்ப்பு அளித்தது மீண்டும் காங்கிரஸ் அரசு வேலைவாய்ப்பில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு செய்தது இந்த மூன்றுக்கும் ஈடாக பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பாஜக எந்த ஒரு திருத்தத்தையும் கொண்டு வரவில்லை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அரசியல் சாசனத்தில் பாதுகாப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி என நெஞ்சை நிமிர்த்தி நான் கூறுகிறேன் பாஜக இதற்கு ஈடாக ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா பாஜக பணக்காரர்களுக்காக அமைக்கப்பட்ட அரசு ஏழைகளுக்கான அரசு கிடையாது அனைத்து மக்களும் சமமான நீதி கிடைக்க வேண்டும் ஆனால் பாஜக ஆட்சியில் அது கிடைக்கவில்லை சமூக நீதியை தமிழகத்தில் நிலைநாட்டி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றூண்டி என சமூக நீதியோடு செயல்பட்டு வருகின்றது திமுக அரசு இந்த கூட்டணி மீண்டும் தொடர கை சின்னத்தில் வாக்களித்து கார்த்திக் சிதம்பரத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கூறினார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேசும்போது பிரதமர் மோடி தனது தேர்தல் வாக்குறுதிகளாக வெளிநாட்டில் இருக்கும் கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டெடுத்து அனைத்து வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என கூறி நூற்றி இருபது கோடி மக்களை ஏமாற்றினர் அன்று ஐம்பது ரூபாய் விற்ற பெட்ரோல் விலை இன்று நூறு ரூபாய் கடந்துள்ளது பொருளாதாரத்தில் தேர்ச்சி இல்லாத ஒரு நிதி அமைச்சரை கொண்டு வந்து இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பது என்பது ஒரு கொடுமையான செயல் மோடி அரசு செய்திருக்கின்ற ஏராளமான மோசடிகளுக்கு துணை நின்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி இன்று இந்தியா கூட்டணி வெற்றியை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கள்ள உறவு வைத்துக் பாஜகவை எதிர்ப்பது போல் அதிமுக காட்டிக்கொள்கின்றது இவர்களை தோற்கடித்து மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற வேண்டும் என கூறினார் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் பேசும்போது கூறியதாவது முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் பொறுப்பேற்றதில் இருந்து வாக்குறுதிகளில் முக்கால்வாசியை நிறைவேற்றியுள்ளார் மிக முக்கியமான அருமையான திட்டம் என்ன என்று கூறினால் மகளிருக்கு நேரடியாக ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்துவது இது எப்படி என்றால் மரத்துக்கு வேருக்கு நீராக நீரை பாய்ச்சுவது போல மேலும் காலை உணவு திட்டம் இதெல்லாம் மிகப்பெரிய அருமையான திட்டம் இதையெல்லாம் மக்கள் உணர்ந்து எனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கூறினார் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்